கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நீடிநீர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக நாம் பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேறு வேறு தேசத்தில் வேறு வேறு சூழ்நிலை ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராய் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். யாக்கோபு 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நன்மை செய்யணும்னு சொல்லி தெரியும், அது செய்யலை அப்படின்னா பாவமா? நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். ஏன் பாவம் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, பிதாவுக்கு எது பிரியம் அப்படின்னு பார்க்கும்போது நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். கடைசி காலத்தில் தனக்குன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எபிரேயர் 13:16 எழுதப்பட்டிருக்கு, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதுங்கள். யாக்கோபு 2:8 அழகா போட்டிருக்கு, உன்னை போல பிறனை நேசி. பிறனை நேசிக்கும் போது அவருடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள், நிறைவேற்றாமல் இருக்கும்போது நம்ம தீமை செய்து கொண்டோம். அப்போ 3 நாம் தியானிக்கும் போது அன்பு கூறணும் சொல்லி தெரியும், அன்பு கூறாமல் இருப்பாங்க, அதுவும் பாவம்தான். ஜெபம் பண்றது நன்மை, ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கும் போது நன்மை. யாருக்கா உடம்பு சரியில்லை, பல பிரச்சனை இருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்தாப்புல பிதாவுக்கு எது பிரியம் அப்படின்னு பார்க்கும்போது நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறரா சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர்கள் நாம் வாசிக்கிறோம். நன்மை செய்கிறரா சுற்றி திரிந்தார். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நன்மை செய்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கடைசி காலத்தில் தான் நம்ம வாழ்கிறோம், கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் நம்ம நன்மை செய்யும்போது நம்ம நித்திய ஜீவனத்தில் போகிறோம். நன்மை செய்கிறது வந்து சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும். அதனால் இரவு நேரத்தில் நிறைய வீட்டில் பிரச்சனை இருக்கும், நிறைய குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும், நிறைய குடும்பத்தில் வேதனையோடு இருப்பாங்க. ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, ஆன்லைனில் எதுலையோ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்களாம், 19 லட்சம் அப்படின்னாங்க. எவ்வளோ சொன்னாங்க? 19 லட்சம் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை இப்போ எடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் 7.5 லட்சம் கேட்காங்க. இதுதான் ஒரு வீட்டில் ஒரு ஜெப குறிப்பு. இன்னொரு குடும்பத்தில் வெளிநாட்டு போகிறக்காக 1 லட்சங்கள் செலவு பண்ணியிருக்காங்க. வீட்டில் பார்த்தா 10 மாதம் கை குழந்தை இருக்கு, வீட்டில் சம்பளம்லாம் வருது, ஆனாலும் வெளிநாட்டில் போய் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும் ஆசை. ஒரு குடும்பத்துக்குள்ளே போதும் என்ற மனம் இருக்கா? குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நைட் நேரத்தில் உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே வந்த உடனே கொஞ்சம் செல்ஃபோன்லாம் ஓரமாக வச்சுருங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறவங்களோ அவங்களுடைய முகத்தை பாருங்க. என் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கத்தோட கிருபையினால வீட்டில் வந்த உடனே மனைவி பார்ப்பேன், எங்கள் அம்மா உயிரோட இருக்கும்போது எங்கள் அம்மாவை பார்ப்பேன். எங்கள் அம்மாவுக்கு கால் வலிக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஹெல்ப். வீட்டில் வந்த உடனே பெற்றோரை பார்க்குறோமா? குடும்பத்தில் பிள்ளைகள் பார்க்குறோமா? இதை ஏன் சொல்லித்தர வேண்டிக்கு அப்படின்னா, ரீசண்டாக ஒரு ஜபகுறிப்பு வந்துச்சு, என் கணவர் 2 வருஷமாக வீட்டுக்கு வாராரு, 6 மணிலேருந்து 2 மணி வரையே செல்ஃபோனில் ஆன்லைனில் வீடியோவில் இருக்கார்,
யார்கிட்ட பேசுறாரு தெரிய மாட்டேங்குது. 2 வருஷம் கழிச்சு நடந்தது என்ன தெரியுமா, மன அழுத்தத்துல பைத்தியம் பிடிச்ச நிலைமையில பாதிக்கப்பட்டுட்டார். இதான் உலகம். அதனால இரவு நேரத்துல ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். மனைவியை வெறுக்கும் போது சத்துரு தொடருவான். பைபிள்ல ஏகப்பட்ட வசனம் இருக்கு, ஒரு மனுஷன் நன்மை செய்தால் நித்திய ஜீவன், நன்மையை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும். அதனால பைபிள் வசனம் ஆழமா இருக்கு. ஒரு சின்ன செய்தி தான், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். இன்னைக்கு கூட பல கிலோமீட்டர் வெளியில போயிட்டு வந்து டயர்டா இருந்துச்சு, ஆனாலும் அழிந்து போற ஆத்மாக்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், நம்ம நன்மை செய்யறோமா? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போம். ஏன்னா 31 நாள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க, டெய்லி கேட்பீங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செய்தி ஆவியான பேசிட்டு இருப்பாரு. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும், நன்மை செய்யறதுக்கு மட்டும்தான் நமக்கு ஜீவனை தராரு, கிருபை தராரு, தீர்காயுஸ் தராரு, நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறாரு. நன்மை செய்தால் நமக்கு சகல விதமான ஆசீர்வாதம், முடிவில் நித்திய ஜீவன். ஒருவேளை என் வாழ்க்கையில நான் நன்மை செய்யாம வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிங்க. அப்பா நான் நன்மை செய்யணும், எனக்கு அந்த கிருபை தாங்க சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும், எனக்கு நன்மை செய்யணும்னு தெரியும் ஆனா நான் தீமை செய்யறேன் அப்படின்னா அது பாவம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா மணந்துருமா, அவரோட சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். என் வீட்டில் மனைவிட்ட பேசுறேன்னா, தாய்கிட்ட பேசுறேன்னா, அப்பாட்ட பேசுறேன்னா, பிள்ளைகிட்ட பேசுறேன்னா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்களா யோசிக்கணும். அன்பு கூறலன்னா பாவம். யாக்கோபு 2 இடத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறிய போல பின்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை, நிறைவேற்றாமல் இருக்கும்போது தீமை செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு கூறாம ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா தீமை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த செய்தி செல்ல குடும்பத்திலே சற்று வித்தியாசமா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட அன்பு கூறுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக பைபிள் வாசிங்க, குடும்பமாக சாப்பிடுங்க, சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போகிறோம், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா ஜனங்களையும் நீங்கள் மட்டும்தான்ப்பா பாதுகாக்க முடியும். எங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைகள் எத்தனையோ காரியங்கள், எங்களை மீட்ட எடுத்தீங்களே, எங்களை ரட்சித்தீங்களே, எங்களை பார்த்து எல்லாம் மன்னிச்சிங்களே, கிருபை தாரீங்களே, நன்றிப்பா. உங்கள் ஆவியினால் நிரப்பின கிருபைக்காக நன்றிப்பா. நைட் நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. வீண் வார்த்தையினாலே சொற்களின் விகிதினால் பாவம் இல்லாமல் போகாதென்று எழுதப்பட்டிருக்குப்பா. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்குப்பா. சிந்தனையிலே, கண்களிலே, பேசுகிற வார்த்தையிலே கர்த்தர் பிரியமில்லாமல் ஏதாவது காரியம் இருந்தால் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுடுங்க. நைட் நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசுறீங்க, டியூட்டியில் இருக்க குடும்பத்தை ஆசுறீங்க, சரீரத்தில் பலவீனத்தோட குடும்பத்தை அப்பா பலவீனத்தையெல்லாம் நீக்கி பூரண சுகம் தாங்க, தீர்க்காயுசாங்க, இன்பமான தூக்கம் தாங்க, அதிகாலவில் உங்களோட சமூகத்தில் கண் விழிக்க கற்று கிருபை செய்யுங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னித்து ஆசுறீங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாத்துள்ள பிரிந்த குடும்பம் இணைந்து வாழ வேண்டும் கத்த கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் கற்பத்தனியாக ஜெபிக்கிற கத்தர் ஆசுறீங்க, மாசமாக இருக்க தாய் மூலியமாக ஆசுறீங்க, டெலிவரி கொடுப்பாங்க பரம வைத்தியர் கூட அங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் கடன் பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் பலவிதமான உபத்திரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா தடையெல்லாம் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஆன்லைன் மூலியமாக தினந்தோறும் இணைந்துருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு ஆசிரியங்கப்பா. எங்களை நீங்கள் போதும்ப்பா, உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா, நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாறணும்ப்பா, அந்த கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா.
நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்க ஆவியை உங்களோட கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி கத்தோட வருகையா இருந்தா கூட நாங்க ஆயத்தமா இருக்கணும். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்தி உங்க கிருபினால் நிரப்பி ஆசுறீங்க. ராத்திரி நேரம் முழுதும் கத்தை பொருட்படுத்துங்க. நைட் டியூட்டில் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் டிராவலில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேற ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க. எல்லா ஜனங்களையும் கத்தை பாதுகாத்துக்கோங்க. அதிகளவில் உங்களோட சமூகத்தில் கண்வழிக்க கத்தை கிருபை செய்யுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே கத்தை தங்கிருங்க, எங்கள் இதயத்துக்குள்ளே கத்தை தங்கிருங்க. எங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தை பொருட்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே சுற்றினோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கத்தை தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கத்ரா இயேசு கிருபையும் பிதாவாக இதோட அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மளோடு கொடுப்பதாக ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கிளிக் தி லைக் அண்ட் ஷேர், கிளிக் தி பெல். காட் பிளஸ் யூ.